சீ ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் எக்ஸ்பிரஸ் ரிவ்யூல இனி நம்ம பார்க்க போற படம் நகர்வலம். சோ இந்த படத்தோட கதைக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நடக்கிற ஒரு நடுத்தர வர்க்கத்து இளைஞனோட காதல் கதையை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் திரு மார்க்ஸ் குத்திருக்காரு. இந்த படத்துல வந்து ஹீரோவா யுதன் பாலாஜி. சோ யுதன் பாலாஜியோடையும் கனா காணும் காலங்கள்ல தொடங்கி காதல் சொல்ல வந்தேன் இந்த படத்துல முடிச்சு. சோ இப்போ லேட்டஸ்டா டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வந்து பட்டி தொட்டியங்கும் ஃபேமஸ் ஆயிருக்காரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு நடுத்தர இளைஞனா வாழ்ந்திருக்காரு. சோ அந்த இந்த கதை காலத்தை பத்தி சொல்றேன். திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ. இப்ப சொல்ல போறேன், சொல்ல போறேன் இளையராஜா சாங் பாத்தியா. அப்ப ஹீரோயின பத்தி பேச போறேன் நினைக்கிறேன். அப்ப ஹீரோ தீப் பேசு. ஓகே, இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷிதா பண்ணிருக்காங்க. அவங்க ஏன் இந்த ஒரு கான்செப்ட் பண்ணோம்னா, அவங்க இளையராஜா பாட்டு எங்க போட்டாலும் நின்று கேட்டுருவாங்க. இளையராஜா பாட்டு லாரில போட்டா கூட அவங்க லவ் பண்ணிடுவாங்க. சோ அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் தீக்ஷிதா. மச்சி, இந்த பொண்ணு தவிர எந்த பொண்ணு காட்டு, நான் இருக்கேன் ஹெல்ப் பண்ணதுக்கு. பாலா சரவணாங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலா சரவணன் ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்காரு. சோ அவரோட ரோல தான் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமா ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிச்சு காமிச்சிருக்காரு தம்பி. இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பாலாசரன் மட்டும் இந்த படத்துல நடிக்கல, கூட வந்து யோகி பாபு. அவ்வளவு பிஸியான ஸ்கெடியூல்ல நீங்க நடிச்சிட்டு வர யோகி பாபு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேரோட ஒரு காம்பினேஷன் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. இந்த படத்துல வந்து ஒரு அழகான காதல் கதை. அத வந்து சென்னை பையனும் அதுல ஒரு நடுத்தர இளைஞன் மேல இருக்கிற அந்த காதல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி கொள்ற காதல வந்து கொண்டு வந்திருக்காங்க. வழக்கம் போல வந்து அந்த ஹீரோயினோட அண்ணன் தம்பிங்க அப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி. காதல் படம் சொல்றேன்னா இது வேற டோன். சுவாரஸ்யம் போயிடும். நீங்க போய் தியேட்டர்ல உட்காந்து பார்த்தாதான் உங்களுக்கு அந்த அதோட அருமையும் தெரியும், அந்த படத்தோட சுவாரஸ்யமும் புரியும். மச்சி, இந்த படத்துல பிளஸ் ஒண்ணுக்கும் மைனஸ் ஒண்ணுக்கும் அதை கண்டுபிடிச்சு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கூல். ஓகே, இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுதன் பாலாஜி. சோ இவர் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காருன்றதை விட லுங்கி சட்டியில வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லாமே நட்பாசியில வந்து தேட்டர்ல போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா தான் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் மார்க்ஸ். ஸோ மிகவும் அழகாக ஒரு சென்னையில் நடக்கிற ஒரு நடுத்தர காதல் கதையை வந்து கொடுத்துருக்காரு. நிறைய படத்தில் இதை நம்ம பார்த்துருந்தாலும் பட் இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கு. ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக் மார்க்ஸ் அவர்களே. இந்த படத்தோட இசை பவன் கார்த்திக் பண்ணியிருக்காரு, புதுமுக இசையமைப்பாளர் நினைக்கிறேன். அவரோட ஸ்கோர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50% பாடல்கள்லையும் 25% பிஜிஎம்லையும் டோட்டலி 75% வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அச்சீவ்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. ஆல் தி பெஸ்ட், உங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ரெண்டு ரொமான்ஸ் பாட்டு உண்மையாகவே ரசிக்கிறா போல இருக்கு. அண்ட் மிகப்பெரிய இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலா சரவணன் அண்ட் யோகி பாபு இவங்க ரெண்டு பேரோட அந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் கொஞ்சம் தாங்கி பிடிக்குதுன்னா இவங்களோட காமெடி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றியா ஹீரோயின் பத்தி பேசுவதில்ல. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் ஹீரோயின் எப்படி வந்து போறாங்களோ அதே போலதான் இவங்களும் வந்து போறாங்க. பாக்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்காங்க. போதுமாவா? சூப்பர்பா. ஓகே, இந்த படத்தோட மைனஸ் சொல்லமா வானவாடா. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஹீரோ பேசுற வசனங்களுக்கு அவரோட லிப் லாக் வந்து ஒட்ட மாட்டேந்து. சோ அது மட்டும் இல்லாம இந்த கிளைமாக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல இது போல ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருக்காங்க. கிளைமாக்ஸ் வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு டிசிஷன் போல எடுத்திருக்கலாம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ்க்கு நாங்க சொல்ல வேண்டியது மைனஸா. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளஸஸ் தான் இருக்கு. ஸோ முக்கியமா இது ஒரு சிறு பட்ஜெட் டீம். இந்த சிறு பட்ஜெட் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் இவங்களுக்கு நல்ல கலெக்ஷன் அல்லும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரிவ்யூ எக்ஸ்பிரஸோட ஒரு வரி பஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா நகர்வலம், நகரை சுத்தி வரலாம், நகரை மட்டுமல்ல தமிழகத்தையே சுத்தி வரலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. அண்ட் ரிவ்யூ எக்ஸ்பிரஸோட வேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2.75 out of 5.